உங்களால ஒரே நேரத்தில் நாலு ஸ்டேட்ல நிற்க முடியுமா? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணும் இல்லையா? ஏன் பிஸ்கட்லாம் ஓட்டி ஓட்டி கிடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பிளெயினில் ஹார்ன் இருக்குமா? இதுக்கும்னா ஏன் இருக்கும்? லேஸ் இந்த மாதிரி சிப்ஸ் பாக்கெட்டில் காற்று வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? எல்லா பறவைகளையும் கூட நல்லா புத்திசாலியான பறவை எந்த பறவை உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், நம்ம எல்லோரும் கிரிக்கெட் பார்த்துருப்போம் இல்லை கண்டிப்பாக கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டெம்ஸில் இருக்க பெயில்ஸ் என்னன்னு தெரியுமா? பெயில்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் பெயில்ஸ். கிரிக்கெட் மேட்ச்சில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி லைட்டிங் பெயில்ஸோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன். அதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 ருபீஸ். இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை, நம்பினாதான் சோறு போடணும் தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச பொருள். வாங்க நம்பர் டூ, யூஎஸ்ஏல நம்மளால ஒரே நேரத்திலேயே நாலு ஸ்டேட்ஸ்ல கார் வச்சு நிற்க முடியுமா? இந்த சர்க்கிளில் தான் நாலு ஸ்டேட்ஸோட பார்டரும் முடியுது. அது என்னென்ன ஸ்டேட்னா உத்தாஹ், கொலராடோ, அரிசோனா, நியூ மெக்சிகோ. இந்த நாலு ஸ்டேட்ஸோட பார்டருமே இந்த ஒரே சர்க்கிளில் முடியுது. அதனால் இந்த சர்க்கிளில் போய் நம்ம நின்றோம்னா நம்மளால் ஒரே நிமிஷத்தில் நாலு ஸ்டேட்ஸ்லேயும் கால் வச்சு நிற்க முடியும். நம்பர் த்ரீ, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பிஸ்கட் சாப்பிட்ருப்போம். ஆனால் எனக்கேச்சும் ஒரு நாள் நம்ம யோசிச்சிருப்போம், ஏன்னா அந்த பிஸ்கட்டில் இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிப்போம். ஏன் போட்டிருக்காங்கன்னா அப்படின்னா நல்லா வேகும், நல்லா வெந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இப்போ பிஸ்கட் வந்து கிரன்ச்சியாக இல்லாட்டி நீங்கள் அடுத்த டைம் வாங்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான் பிஸ்கட்டில் அந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறாங்க. இனிமேல் பிஸ்கட் சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஃபோர், ஏரோப்ளைனில் ஹார்ன் இருக்குமா? இருக்கும்னா ஏன் இருக்கும்? ஏரோப்ளைனில் ஹார்ன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் அங்கே இருக்க இந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் சிக்னல் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஹார்ன் வச்சுருக்காங்க. இந்த ஹார்ன் சவுண்ட் எப்படி இருக்கும்னா இன்ஜின் சவுண்டோட இந்த ஹார்ன் சவுண்ட் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்பர் ஃபைவ், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒமாஹா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஒமாஹா இடத்துல இருக்க நம்ம ஏதாச்சும் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் நம்ம தெரியாமல் கூட இருமுனாலோ இல்லை தும்முனாலோ நம்மளை வந்து போட்டு ஸ்டெயிலில் போட்டுடுவாங்க. சொல்லவே இல்லை. இது சின்ன பசங்க யாராச்சும் இருமுனாலோ தும்முனாலோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த சட்டங்கள் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்பர் சிக்ஸ், நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கை வந்து ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு தெரியாது ஃபேஸ்புக்கோட ஓனர் யாருன்ட்டு. அவர் வந்து யாருன்னா இந்த நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இவர் தான் ஃபேஸ்புக்கோட ஓனர். இவரை பற்றி நீங்கள் நெட்டில் தெரிஞ்சிங்கன்னா 90% ஆஃப் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இவர் வந்து இந்த மாதிரி கிரே டி ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. இந்த கிரே டி ஷர்ட்டோட விலை என்ன இருக்கும்னா $2,000. அதுவே நம்மளோட இந்தியன் ரிப்பீட்டை சொல்லணும்னா 2,20,000. நம்பர் செவன், நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சிப்ஸ் சாப்பிட்ருப்போம். நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம் லேஸ் பாக்கெட்டில் உள்ள ஃபுல்லு ஃபுல்லாக காற்றாக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க அப்போனா தான் அதுக்குள்ள நிறையா சிப்ஸ் இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறது சாதாரண கேஸ் இல்லை, அதில் ஃபில் பண்ணியிருக்கிறது வந்து நைட்ரஜன் கேஸ். நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணால் சிப்ஸ் வந்து நல்லா இன்னும் முதல் முதல் கிரன்ச்சியாக அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஏன் சாதா கேஸ் ஃபில் பண்ணாமல் நினைக்கலாம். சாதா கேஸ் ஃபில் பண்ணால் சாதா கேஸில் இருக்க பாக்டீரியாலாம் வந்து அந்த சிப்ஸ் மேலே பட்டு அது வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் எயிட், உலகத்திலேயே வெட்டஸ்டான கண்ட்ரி என்ன கண்ட்ரி நம்மளுக்கு தெரியுமா? அது வேறு எந்த கண்ட்ரியும் இல்லை, இந்தியா தான். இந்தியா தான் எல்லா நாட்டோட நல்லா ஈரப்பதமான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்குள்ளே மேகாலயா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட் தான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் தான் எல்லா ஸ்டேட்டை விட நல்லா வெட்டஸ்டான ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்பர் நைன்,
எல்லா பறவைகளோட நல்லா புத்திசாலியான பறவை என்ன பறவை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அது வேறு எந்த பறவையும் இல்லை, நம்ம டெய்லியும் பார்க்குற காக்கா தான் இருக்கிறது நல்லா புத்திசாலியான பறவைன்னு சொல்லுவாங்க. நம்பர் 10, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தேர்ட் ரிச்சஸ்ட் மேன் டெஸ்லாவோட ஓனர் எலன் மாஸ்கை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்ப்போம். அவர் 8 to 9 months அவரோட ஃபோனை வந்து சேஞ்ச் பண்ணுவார். நீங்கள் நினைப்பீங்க அவரோட காசு இருக்கு சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுக்கு சேஞ்ச் பண்ணலை. அவர் ஃபோனில் இருக்க இம்பார்ட்டன்ட் டேட்டாஸை அதாவது திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 8 to 9 months ஃபோனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காது. இந்த ஃபேக்ட்ஸில் எந்த ஃபேக்ட் கேட்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானுக்கு ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.